உயிரோடு இருக்கும் வரை இரட்டை இலை சின்னத்திற்கு எங்கள் வாக்கு. பெண்கள் கண்ணீர் மல்க பேட்டி. தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பகுதி 10வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அப்பு என்கிற வெங்கடேஷ் இன்று நாகல்கேணி சாட்சப்ளை குடியிருப்பு பகுதிகளில் முன்னாள் தலைவர் இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகளுடன் குடியிருப்பு வாசிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டையலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அப்பொழுது குடியிருப்பு வாசிகள் தங்கள் பகுதிக்கு தரமான தார் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் தெரு விளக்குகள் அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். அப்போது பகுதி மக்கள் பேசும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர், அதனால் உயிர் மூச்சு வரை இரட்டையலை சின்னத்திற்கு எங்கள் வாக்கு என கண்ணீர் மல்க பேட்டி அளித்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியோடு தாம்பரம் மாநகராட்சி பம்மல் 10வது வார்டினுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் மற்றும் ஓபிஎஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் அப்பு என்ற வெங்கடேசன் அவர்கள் இங்கே போட்டியிடுகின்றார்கள். இந்த பகுதியானது சேட்சன் லாப் என்ற பகுதியாகும். இது மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே நகரமன்ற தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்த காலகட்டத்தில் இந்த சேக்ஷன் லாப் என்ற பகுதிக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, தெரு கால்வாய் வசதிகளை அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதை இங்கு சொல்லி இந்த மக்களிடத்திலே நாங்கள் வாக்கு சேகரிக்க இங்கு வந்தோம். அந்த மக்களும் எங்களுக்கு பெருவாரியான வரவேற்பை அளித்து நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனைகளையும் சொல்லி அண்ணன் அவர்கள் இந்த பொங்கல் காலத்திலே 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கியதையும் அதை திமுக அரசு வழங்க தவறியதையும் அவர்கள் நினைவு கூர்ந்து நிச்சயமாக இந்த முறை அனைத்து மதத்தினரும் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அனைவருமே இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்திலே வெற்றியை தந்து அமோகமாக வெற்றி பெற வைப்போம் என்பதை உறுதியாக சொன்னார்கள். நாங்களும் அதை நிறைவோடு ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கட்டாயம் பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய 7 வார்டுகளிலும் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்.